ஹலோ வீவாஸ், ஜூலை 5ஆம் தேதி அதிகாலை சரியாக 4:56 அமாவாசை திதியானது தொடங்கி அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அமாவாசை திதியானது முடிவடைய போகிறது. அதன் பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடும் இல்லையா? அந்த வகையில தான் அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் இந்த ஒரு கிரக அமைப்புகளின் மூலமாக கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதுல லாபம் கிடைக்குமா, இல்லை என்றால் பொறுமையாக இருப்பதன் மூலமாக நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாமா, குடும்பத்துல நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா, ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் அமையுமா, கை நிறைய பணமானது வந்து சேருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே டீட்டெயிலா தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனின் ஆசியால எல்லாமே நல்லதாக சுபமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் அமாவாசை அன்று இரவு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. இதன் மூலமாகவும் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே குறைந்து நன்மைகளானது நடப்பதற்கு உதவியாக இருக்குங்க. அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மேலும் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நேரம் நல்லதாக இருக்கா இல்லைனா கெட்டதாக இருக்கா அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5/7/2024 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை திதியானது வரப்போகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அமாவாசையானது முடிவடைய போகிறது. அதன் பிறகு 7/7/2024 அன்னைக்கு சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்னைக்கு சூரியன் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் உறுதியானது அதிகரிக்குங்க. எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாலினத்தாரால் நன்மைகளானது உண்டாகும். வீண் செலவுகளானது அவ்வப்போது உண்டாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் என்பதால் அந்த விஷயங்களில் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்ப நிம்மதியானது அவ்வப்போது குறையலாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிலையானது ஏற்படுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்களை தவிர்த்து கொள்ளலாம். அதே போல உங்களுடைய குடும்ப பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 3வது நபரிடம் சொல்ல வேண்டாங்க. அவங்க கிட்ட எந்தவித ஆலோசனையும் கேட்க வேண்டாம். இதன் மூலமாக பிரச்சனையானது சரியாவதற்கு பதிலாக மேலும் மேலும் பிரச்சனையானது பெருசாக வாய்ப்புகள் இருக்கு என்பதால எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இருவருமே பேசி தீர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் வீடு வாகனங்களுக்கான செலவானது அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. அவங்களுடைய கல்விக்காக, அவங்களுடைய எதிர்காலத்திற்காக, அவங்களுடைய ஆசைகளுக்காக என்று சொல்லி நிறையவே பார்த்தீங்கன்னா நீங்க கடினமாக உழைக்க வேண்டுங்க. அப்போதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைவேற்றி வைக்க முடியும். மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியுங்க. ஆனாலுமே செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. பயணம் செல்ல நேரலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்க இல்லைனா கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம். உங்களுடைய பெயரானது கெட்டு போகலாங்க. அதாவது நீங்கள் யாரை நம்பி வாங்கி தரீங்களோ அந்த
நபர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மீண்டும் அந்த பணத்தை கட்ட முடியல அப்படின்னா அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டுருங்க. இன்னுமே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, அதன் பிறகு கண்டுக்கவே மாட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு உங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு வருவாங்க. ஸோ இது மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரையும் பார்த்தீங்கன்னா நம்பி எந்த வித விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இறங்க வேண்டாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றமானது உண்டாகலாம். லாபங்களானது குறையக்கூடும், பயணங்கள் மூலமாக சாதகமானது கிடைக்குங்க. கடித போக்குவரத்து நன்மையை பெற்றுத்தரக்கூடும், வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் என்பதால் வியாபாரத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. இப்போது என்ன வேலையை செய்கிறீங்களோ அதையே கண்ணும் கருத்துமாக பொறுமையாக செஞ்சுட்டு வாங்க. அவசரப்பட்டு எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாங்க. அதே போல நிதானம் இல்லாமல் நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா எந்த வேலையையும் செய்ய வேண்டாம். தினந்தோறுமே நான் செய்கிறது தானே, எனக்கு இதெல்லாம் ஈஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எந்த வித வேலைகளையும் செய்யாதீங்க. அதன் மூலமாக நஷ்டங்களை மட்டுமே சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாய் இருக்கக்கூடும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் சுமையாக கூட உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவர்கிட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களின் படி மேற்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதை துலாம் ராசி நேயர்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். காரிய தாமதம் ஏற்படும், வீண் மனக்கவலையானது ஏற்படலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் முன்பாக நன்றாக ஆலோசனை செய்துக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டமானது ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது உங்களுக்கு இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும். சில நஷ்டங்கள் ஏற்படுவதையும் இதன் மூலமாக தவிர்த்து கொள்ளலாம். எந்த ஒரு காரியமுமே மந்தமாக நடக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அப்போது தான் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையென்றால் நீங்கள் எதிர்பார்த்த எந்தவித விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களால் செய்து முடிக்க முடியாது. பொறுப்புகளானது அதிகரிக்கும் என்பதால் அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப துலாம் ராசி நேயர்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. யாருக்காகவும் நீங்கள் பொறுப்பேற்காதீங்க. அதே போல் யாருடைய விஷயங்களிலும் தலையிட வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்காதீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் அமாவாசை அன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாச படியில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைங்க. இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பான சூழலானது ஏற்படும். தொழிலில் இருந்து கொண்டு இருக்கின்ற மந்த நிலைகள் அனைத்துமே சரியாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய கொடுங்க. சரியாக 8 மணிக்கு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சின்னதாக அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு ஏற்றி வைத்து விடுங்க. உங்களுக்கு பித்ரு தோஷம் இருந்தால் அந்த தோஷங்களும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும். துலாம் ராசி சித்திரை 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். எந்த காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரவானது கொஞ்சம் தாமதப்படலாம். மேலும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள், அதாவது சரியாக சொல்லணும்னா அமாவாசைக்கு பிறகு 7 தேதியில இருந்து காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் என்பதால் நிறுத்தி நிதானமாக இது தொடர்பான விஷயங்களில் செயல்படுங்க. வீண் பயம் ஏற்படும், ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாய் இருக்கக்கூடும். வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாம். மேலும் துலாம் ராசி விசாகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருங்க. மனதில் தெம்பு உண்டாகும், மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. மேலும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்கிட்டு வர எல்லா பிரச்சனைகளும்
உறவுகளும் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய இறுதியில் 30 மற்றும் 31 கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மற்றும் 25 இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இந்த 2 நாட்களில் எது செய்தாலும் உங்களுக்கு அதிகமான நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.